ஹாய் அசலுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ் தலைவாஸ் ப்ரெஸஸ் தபாங் டெல்லி இந்த மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு மேட்ச் நம்ம டீமுக்கு ஒரு வாழ்வா சவா போட்டு, இந்த ஒரு மேட்சை தமிழ் தலைவாஸ் டீம் வின் பண்ணால் தான் அந்த பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மேட்ச் தோத்துட்டோம்னா அப்பாட்டையை போட்டு கிளம்பி போக வேண்டியதான். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மேட்சை எல்லா பிளேயர்ஸுமே அந்த படம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்தாலே போதும், கண்டிப்பாக அந்த படம் இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஏன்னா இந்த டீம் வந்து பார்த்தா நிறைய வீக்னஸ்ங்கிறது இந்த டீமில் இருக்குது. எல்லாத்தையும் அந்த படம் இப்போ நம்ம பேசலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலாக ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டீம் யூஸ் பண்ணுற புது ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ வந்து பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பண்ணால் நம்ம தபாங் தலி டீமை பற்றி பேசிடுவோம். தபாங் தலி டீமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் அந்த பணம் முன்னாடி இருந்தாங்க. பட் எப்போ நம்ம நவீனுக்கு இன்ஜுரி ஆனதோ அதுக்கப்புறம் அந்த பணம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜயா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அந்த பணம் சந்தீப் நோரால் இப்படி எல்லா பிளேயருமே அந்த பணம் அவங்களோட பெஸ்ட் அந்த பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டீம் நவீன் இல்லாமல் விளையாட முடியும் அப்படிங்கிறத ஒரு சில மேட்சஸ் அந்த பணம் காமிச்சாங்க. நிறைய மேட்சஸ் தோத்து போனாலுமே ஒரு சில மேட்சஸ் நம்ம நல்ல ஒரு கம்பேக் இருந்தது அண்ட் அதே மாதிரி அந்த பணம் ஒரு சில மேட்சஸ் வின்னும் பண்ணாங்க. இப்படி இருக்கிற காரணத்தில் திரும்ப நவீன் உள்ள வந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பணம் அதை ரிட்டர்ன் ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பணம் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. நாலு ரைட் போனார், மூணு ரைட் அதையும் உட்கார வச்சாங்க. ஓகே, இப்போ இனிமேல் நவீன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் நிறையவே நினச்சிருப்பீங்க. பட் ஆனாலுமே அடுத்த மேட்ச் அந்த பணம் அவரோட கம்பேக் இருந்தது, ஒரு சூப்பர் டென் போட்டார். இப்போ லாஸ்ட் மேட்சான பெங்கால் வாரியர்ஸ் கூட மேட்சும் அந்த பணம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருக்கு சப்போர்ட்டிவாக விஜயா இருக்கட்டும் அண்ட் டிஃபென்ஸ் அந்த பணம் சந்தீப் நோர மாதிரியான பிளேயர்ல அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால முன்ன மாதிரியான தபாங் தலி கிடையாது, இது அந்த பணம் ஒரு ஸ்ட்ரென்த்தான டீம் அந்த பணம் இருக்காங்க. நவீனா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அந்த பணம் விஜயோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். கண்டிப்பாக அந்த பணம் செமையா பண்ணுறாரு, ஒரு பிரேமியர் ரைடர் அளவுக்கு அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி மேட்சஸில் கண்டிப்பாக அந்த பணம் இந்த ஒரு மேட்ச் அவர் அந்த பணம் அதிகமாக ரைடுக்கு வரக்கூடாது, வந்தாங்கன்னா தமிழ் தலைவர் டீமுக்கு பெரிய ஒரு மைனஸ் பண்ணால் அந்த பணம் இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நவீனை பிடிச்சி பெஞ்சில் உட்கார வைக்கணும். அண்ட் அந்த டீமில் நிறையவே டிஃபென்டிவ் வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஜோகிந்தர் நர்வாலாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அந்த பணம் மஞ்சி சில்லர், ஜீவானா அண்ட் நம்மளோட சந்தீப் நோரால் இப்படி எல்லா பிளேயரும் அந்த பணம் டிஃபென்டிவ் யாரர் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காங்க. சந்தீப் நோரால் ரீசன்ட் மேட்சஸோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹை ஃபைஸ் இந்த மாதிரி அந்த பணம் இருக்கும். இப்போதைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது, அதாவது அது இவர் பழைய ஒரு சந்தீப் நோரால் கிடையாது. அந்த ஒரு ரைடிங்கில் அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டுக்காரு, அதாவது ரைடுக்கும் அவர் அந்த பணம் போக மாட்டுக்காரு, அதுதான் அந்த பணம் உண்மையாக இருக்குது. அந்த ஒரு கார்னர் பொசிஷனில் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு ரைடிங் டிபார்ட்மெண்ட் அந்த பணம் இப்போதைக்கு அவரோட பொறுப்பில் இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த பணம் ரைடியர்ஸில் நம்மளோட அஜய் தாக்கூர் இப்போ கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸுங்கிறது மிஸ் அவுட் இருந்தாலுமே நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரும் நம்ம சைன் பண்ணியிருக்காங்க, நிறைய யங் பிளேயரும் இந்த டீமில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த ஒரு டீமுக்கு. மிச்சப்படி சொல்லிக்கிற அளவுக்கு இந்த டீம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸில் பேசிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம தமிழ் தலைவர் டீமுக்கான ஸ்டார்டிங் செவனை பற்றி பேசலாம். இந்த இடத்துல ஸ்டார்டிங் செவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தலைவர் டீம் இந்த ஸ்டார்டிங் செவனை இறக்குனாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீமாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இல்லை. அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒரு டீமை இறக்குறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்டரில் நம்மளோட மஞ்சித் அவர் தான் பிரைமரி ரைடர் அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்தவன அஜிங் கே பவர் அண்ட் ஹிமான்சு இருப்பாங்க. அண்ட் டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் வந்தவன நம்மளோட சுர்ஜித் அண்ட் மோஹி ரெண்டு பேருமே அந்த படம் கவர் பொசிஷனில் ஆடுவாங்க. அண்ட் கார்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாஹில் குலியா அண்ட் சாகர் ராட்டி இந்த ரெண்டு பேரும் தான் படம் கார்னர்ஸ் அந்த படம் இருப்பாங்க. இது என்னோட ஸ்டார்டிங் செவன். மேக்ஸிமம் இந்த ஒரு ஸ்டார்டிங் செவன் வந்தாங்க தமிழ் தலைவர் டீமை அடிச்சுக்கிட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. அண்ட் அதே மாதிரி அந்த படம் சாஹில் அண்ட் மோஹித் இந்த ரெண்டு பேரும் அந்த படம் டேக்கில் நிறையவே ஈடுபடணும். அண்ட் ஈடுபட்டாலே அந்த படம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேக்கில் இருக்கணும், அந்த இடத்துல அந்த படம் டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே அந்த படம் கரெக்டாக பண்ணும். அட்வான்ஸ் டேக்கலுக்கே இந்த பிளேயர்ஸ் போகக்கூடாது, போகலாம் பட் ரெண்டு மூணு டேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு மேலே இந்த பிளேயர்ஸ் அந்த மாதிரி போகக்கூடாது. அண்ட் சுர்ஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு கேப்டனாக பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இப்போதைக்கு இருக்கு. மிச்சப்படி அந்த படம் ரெண்டு காரணமே நல்லாவே ஆடக்கூடிய ஒரு காரணம் தான் இருக்காங்க. சாகர் பி கிருஷ்ணா அவர் இந்த மேட்ச் கொண்டு வராங்கன்னு கண்டிப்பாக அவர் வேண்டாம் வேண்டாங்க. எப்போ அந்த ஒரு பிளேயர் மட்டும் நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது அப்படி தான் இருந்திருக்கு. அவர் பாயிண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வந்து பணம் கொடுக்காரு, போனஸ் கொடுக்காரு, இப்படி அந்த பணம் நிறையவே இறங்குறது அவர்கிட்ட இருக்குது. ஒரு பாயிண்ட் கொடுக்காம சோலையாக அந்த பணம் தூக்கி கொடுத்துருந்தாரு. யூபிஓ தான் மேட்சாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி ஹரியானா ஸ்டேஸ் மேட்சாக இருக்கணும், தூக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இவர் தான் அந்த பணம் இருந்திருக்காரு, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அபிஷேக் லாஸ்ட் மேட்ச் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி மேட்ச் இந்த சாகர் பி கிருஷ்ணா தான் சொல்லணும். லாஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டேக்கில் ஈடுபடலனாலுமே ஒரு டேக்கிள் பாயிண்ட் கூட எடுக்கல, பின்ன எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு, அதாவது ஆங்கிள் கோல் போடுற அளவுக்கு அந்த பணம் அவர்கிட்ட அந்த அளவுக்கு அந்த பணம் இப்போதைக்கு கான்ஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை. அண்ட் சாகர் ராட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா அவர்கிட்ட இருந்த மாதிரி அந்த கான்ஃபிடன்ட் டவுன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அவர் டேக்கில் ஈடுபட்டாலுமே அந்த அளவுக்கு சப்போர்ட்ங்கிறது அந்த கவர் பொசிஷன்லேருந்து அந்த கார்னர் பொசிஷன்லேருந்து வர மாட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மோஹித் வந்தார்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் அந்த பணம் இருக்கும் தமிழ் தலைவர் டீமுக்கு. மிச்சப்படி இந்த ஸ்டார்டிங் ஸ்டாரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லாவே இருக்காங்க பிளேயர்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், அதுதான் அந்த பணம் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இப்போ குயிக்காக ரெண்டு டீமுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி பேசலாம். இந்த இடத்துல அந்த பணம் ஆன் பேப்பர் ரெண்டு டீமாக அந்த பணம் ஸ்ட்ரென்த்தான டீமாக இருக்காங்க, ஆஃப் கிரவுண்டுமே அந்த பணம் ரெண்டு டீமாக டேலண்டான டீம். என்ன தான் தமிழ் தலைவர் பத்தாவது பொசிஷனில் இருந்தாலுமே ஒரு பெட்டராக விளையாடக்கூடிய ஒரு டீம் தான், குவாலிஃபை ஆகக்கூடிய அளவுக்கு அந்த பணம் டேலண்ட் இருக்குது. 19 டிபார்ட்மெண்ட்டில் அப்பப்போ சொதப்பல் நடக்கும்
இருக்கேன். அண்ட் ரீஃபண்டிங்லேயும் அந்த பணம் அப்பப்போ அந்த சின்ன சின்ன எரர் அப்படிங்கிறது பெரிய எரராக அந்த பணம் மாறுறது. இதனால் அந்த பணம் இந்த ஒரு சின்ன சின்ன எரர் சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் தவிர்த்தாங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு பெட்டர் டீம், ஒரு சமையான ஒரு டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறத மாற்றிக்கிறதுக்கு இல்லை. அதுதான் நானும் சொல்லுவேன். இந்த டீமோட ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டீமோட டிஃபென்ஸ், அதாவது சாகர் ராட்டி அண்ட் நம்மளோட சாஹில் குலியா சுர்ஜித், இந்த மூணு பேரும் அந்த பணம் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த மூணு பேர் அவங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமை அடிச்சுக்கிட வேண்டிய இந்த டீமே கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சு தஜிக்கி அண்ட் ஹிமான்சு, இந்த மூணு பேருமே ஒரு பெட்டர் அண்ட் சமையான ரைடு அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஹிமான்சோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், பயங்கரமாக அந்த பணம் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் மேட்ச் போன ரைடு அந்த பணம் கம்மியாக தான் போனாரும் பண்ணார், அதுலேயே அந்த பணம் சூப்பர் ரைடில் எடுத்து வரலாம் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக ஹிமான்சுவை எத்தனை நாள் எங்கடா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பணம் கேட்க தோணுது. ஒரு ரைடிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டிஃபெண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த பணம் சமையாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் அந்த பணம் இருக்காரு. இது தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் அமையும். அண்ட் இப்போ தபாங் கிளி டீமுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டீமுக்கான ஸ்ட்ரென்த் நவீன் அண்ட் விஜய், இந்த ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன். ஏன்டா நவீனை மட்டும் சொல்ல வேண்டியதான் கேட்டிங்கன்னா, விஜய் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மேட்ச் அந்த பணம் 16 ரைட் பாயிண்ட் எடுத்தார். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் கிட்ட ஆல்மோஸ்ட் சூப்பர் டென் கிட்ட வந்த பணம் வந்திருந்தார். சூப்பர் டென் போட்டார்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் அந்த பணம் நிறையவே சூப்பர் டென் போட்டிருந்தார். இப்படி அந்த பணம் நவீனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக அந்த பணம் விஜயும் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்காரு. நவீன் இல்லாட்டியும் என்னால் விளையாட முடியும் அப்படிங்கிறது அந்த பணம் கான்ஃபிடென்ட்டாக ப்ரூஃப் பண்ணி காட்டுறாரு. இந்த டீமோட பெரிய பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிற மாற்றிக்கிறதுக்கு இல்லை. அண்ட் வீக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் இந்த டீமில் இருக்குது. அண்ட் பேப்பர் பிளேயர் வைஸ் பார்த்தோன்னா இந்த டீம் நல்லாவே இருக்காங்க. ஒரு ஜோகிந்தர் இருக்காரு, சந்தீப் நர்வல் இருக்காரு, அண்ட் அதே மாதிரி அந்த பணம் ஜீவானா மஞ்சித் சிலர், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே சமையான பிளேயர். பட் இருந்தாலுமே அந்த பிளேயருக்கு அந்த பணம் ஏஜ் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான பிளேயர் அந்த பணம் இருக்காங்க. இவங்களும் அவங்களோட பழைய ஃபார்ம், அதாவது பீக் ஆஃப் தி கரியரில் அந்த பணம் இருந்திருப்பாங்களா, அப்போல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த டிஃபன் நம்பர் ஒன் டிஃபெண்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு இந்த டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கான டிஃபெண்டியும் அந்த பணம் இருக்காங்க. யாருமே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்மில் கிடையாது. அவங்களோட பழைய ஃபார்மை ப்ரூஃப் பண்ணி காட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஜீவானெல்லாம் பயங்கரமான பிளேயர், இப்போ அந்த பணம் நிறைய அட்வான்ஸ் ஸ்டாக்கில் அந்த பணம் ஈடுபடுறாரு. பாயிண்ட்ஸுங்கிறது அதிகமாக கிடைக்க மாட்டுக்கு. அண்ட் அதே மாதிரி தான் அந்த பணம் சந்தீப் நரோல், அவரோட ரைடிங் ஸ்கில்ஸுங்கிறது அப்படியே விட்டு போச்சோ என்னமோ தெரியல. அவர்கிட்ட அந்த ரைட் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ரைடு அந்த பணம் போக மாட்டாரு. ஒரு பியூர் டிஃபெண்டராக அந்த பணம் விளையாண்ட மாதிரி விளையாடுறாரு. மேபடி இன்ஜுரி கன்சர்ன்ஸாக எதுவும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவரோட ரைடிங் அப்படிங்கிறது அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும். ஏன்னா விஜய் அண்ட் நவீன் இந்த ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே, அந்த மூணாவது ரைடில் அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ணாலுமே இந்த ஒரு பிளேயர் சமையான ஒரு பிளேயராக அந்த பணம் விளையாடுவாங்க. மேக்ஸிமம் நிறைய டயத்தில் அந்த பணம் சப்டியூட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சு ஒரு மாற்று ஒரு ரைடராக அந்த பணம் கொண்டு வராங்க. அதெல்லாம் எதுக்குங்க, கண்டிப்பாக இவரே அனுப்பலாமே, நம்பிக்கை வைங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவரே அவரோட பழைய ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது வந்து பணம் இந்த டீமோட பெரிய ஒரு வீக்னஸாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பணம் இவங்களாம் ஃபார்மில் இருந்தாங்கன்னா இந்த டீம் ஒரு நம்பர் ஒன் டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறத மாற்றிக்கிறதுக்கு இல்லை. இப்போதைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி பிளே ஆஃப் சான்சஸ் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ளீனான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆன் பேப்பர் படி பார்த்தோம்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் போட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு கிளியரான ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாற்றிக்கிறதுக்கு இல்லை. எல்லா டீமுக்குமே இன்னும் 4-5 மேட்சஸ் இருக்குது. அதில் அந்த பணம் மினிமம் 3 மேட்சஸ் மற்ற டீம்லாம் தோக்கணும். தமிழ் தலைவாஸ் டீம் இருக்கிற 4 மேட்சில் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் ஒரு 3 மேட்சாவது ஜெயிக்கணும். அப்படின்னா தான் பிளே ஆஃப் லேஸில் இருப்பாங்க. ஏன்னா மேலே இருக்கிற டீம்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ஜெய்ப்பூராக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அந்த பணம் யூபிஓதாக இருக்கட்டும், இந்த டீமில் கீழே தள்ள முடியும். பட் அந்த டீம் அதுக்கு தோக்கணும். மேலே இருக்கிற 3-4 டீம் அந்த பணம் வின் பண்ணணும். பெங்களூர் புல்ஸ் அடுத்த வர எல்லா மேட்சுமே வின் பண்ணாலுமே போதும், நமக்கு அந்த 6 கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் பெங்களூர் டீம் அந்த டீம் அந்த பணம் பிளே ஆஃப் லேஸில் இருக்காங்க. பட் அந்த டீம் இப்போதைக்கு அந்த பணம் ரூல் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பணம் தெரியுது. அதாவது இந்த பிளே ஆஃப் சான்சஸில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் லாஸ்ட் மேட்ச் ட்ரா, இதுக்கப்புறம் அந்த டீம் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பிளேஸ் இருக்காங்களா, தமிழ் தலைவாஸ் டீம் பர்ஃபார்ம் பண்ணால் அந்த டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தமிழ் தலைவாஸ் டீம் விளையாண்டாங்கன்னா அந்த டீமுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. இப்படி நான் அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா அமைச்சதெல்லாம் பேசலாம், எனக்கு அந்த மேட்ச் வின் பண்ணணும், அப்படி தான் மற்ற இது அந்த பணம் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வயசுக்கு வந்தால் என்ன வரட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டி இருந்தாலுமே இவங்களோட பெஸ்ட் அந்த பணம் கொடுக்கட்டும், நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் என்னோட பிரச்சனை படி பார்த்தோன்னா 100% தமிழ் தலைவாஸ் தபாங் தெளிக்கு முட்டை, அதுதான் அந்த பணம் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்களை கீழே அமைச்சதுங்க பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் நான் அப்படி தான் முட்டை யூபி தான் சொன்னேன். பட் இருந்தாலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த பிளேயர்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறத ஒரு உண்மை. பட் நம்ம டீம் அந்த பணம் வாரி வரல மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். பர்தீப்லாம் அந்த பணம் அவருக்கே பாயிண்ட் கொடுத்து கான்ஃபிடண்டாக ஏற்றி விட்டாங்க நம்ம பிளேயர்ஸ். அதனால் அந்த பணம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மேட்ச்சில் அப்படி பண்ணக்கூடாது. நம்மளோட நவீனுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஏற்றி விடுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத டேக்கில் ஈடுபட வேண்டாம். டேக்கிள் பாயிண்ட்ங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல டேக்கிள் இருந்தால் அப்படிங்கிறது எடுக்கா போதும். மிச்சபடி அந்த அட்வான்ஸ் டேக்கில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணி பார்க்கணும். மேட்சை தோத்துட்டாங்கன்னா ஓவர் ப்ரெஷர் ஆகும், அடுத்த 3 மேட்ச் வின் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியும் விளையாடுவாங்க. அதில் வந்த பணம் பிளேயர்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பணம் ரோல் டவுன் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ஒரு மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டீமுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.